ஓ மை காட், வேற லெவல் ஃபவுண்டேஷன் இது. ஹேலோ லவ்லிஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிம்பிள் தமிழ் சேனல். வீடியோவில் கே பியூட்டி நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிற ஃபவுண்டேஷனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா, ஹாய், என்னோட பேர் பிங்கி. அண்ட் இந்த சேனலில் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், வ்ளாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கே பியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக உங்களோட ஃபவுண்டேஷன் வந்துட்டு லாஸ்ட் வீக் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கே பியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா கே பை கட்ரீனா, கட்ரீனா கைஃப் அவங்களோட பிராண்ட் இது. உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிப்ஸ்டிக், நெயில் பெயிண்ட், காம்பாக்ட் இதெல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 ஷேட்ஸில் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமே லான்ச் பண்ணுறது வந்து இவ்வளோ ஷேட்ஸில் லான்ச் பண்ணுறது உண்மையுமே பிக் தம்ஸ் அப், ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன், அதாவது நமக்கு ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு nykaa.com அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற, உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதோட MRP வந்து பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய். ஸோ பிட் காஸ்ட்லி தான், அஃபோர்டபிள் கிடையவே கிடையாது. சேல் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் வாங்கும்போது சேல் எதுவுமே கிடையாது. ஸோ அதே ப்ரைஸ்க்கு தான் நான் வாங்கினேன். இதில் வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற 20 ஷேட்ஸில் வந்துட்டு அவங்க 4 பிரிச்சிருக்காங்க: லைட், மீடியம், tan and deep. ஸோ லைட் ஷேடில் வந்து ஒரு 5 ஷேட்ஸ் இருக்குது, மீடியமில் 5 ஷேட்ஸ், அதே டேனில் 5 அண்ட் டீப்பில் 5. ஸோ டோட்டலாக 20 ஷேட்ஸ். இதில் வந்து அவங்க என்னெல்லாம் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலான ஒரு ஹைட்ரேட்டடான டியூவி ஃபினிஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டியூவி ஃபினிஷ் ஃபவுண்டேஷன், அதாவது நம்ம ஸ்கின்ல போட்டோம் அப்படின்னா நல்லா மினுமினுப்பாக ஷைனிங்காக இருக்கும், பல பலன்னு. மேட் ஃபினிஷ் கிடையாது. மேட்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு க்ளோவே இருக்காது உங்கள் ஃபேஸில், அப்படியே ஃபுல்லாக மேட்டிஃபைங்காக இருக்கும். பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவி ஃபினிஷ் ஃபவுண்டேஷன், லைட் வெயிட் அண்ட் ஒரு இன்னொரு ஸ்கின் மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்ட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா க்ரீமியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மாய்ஸ்சர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, நம்ம ஃபுல் டே வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரலிருந்து ஹை பில்டபிள் கவரேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்பர்ஃபெக்ஷனாக பிளர் பண்ணும் அண்ட் எல்லா ஸ்கின் டைப்க்கும் வந்துட்டு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முக்கியமாக இருக்கிற 3 இன்கிரீடியன்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங் அவகேடோ பட்டர். இது வந்து இந்த அவகேடோ பட்டர் தான் நமக்கு வந்து ஹைட்ரேஷன் கொடுக்குது, ஆல்சோ நம்மளோட ஏஜ் ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறம் பிரிங்கிள்ஸ் அதெல்லாம் குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பார்த்தீங்கன்னா மேங்கோ பட்டர், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டீப் மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும், நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் கூடவே ஹைலரோனிக் ஆசிடும் இருக்குது. ஹைலரோனிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுவும் மாய்ஸ்சர் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ ஒரு ப்ளம்ப் எஃபெக்ட் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 3 இன்கிரீடியன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு க்ரூயல்டி ஃப்ரீ, பேரபென் ஃப்ரீ, பேரஃபின் ஃப்ரீ, ஆயில் அண்ட் மினரல் ஆயில் ஃப்ரீ அண்ட் ஆல்சோ வீகன் ப்ராடக்ட். டோட்டலி குட் திங். நிறைய நல்ல விஷயங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பேக்கேஜிங் எடுத்துக்குவோம். இதே மாதிரி பேக்கேஜிங்கில் தான் வந்துருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டன் பாக்ஸில் உங்களுக்கு பேக்கேஜிங் கொடுக்குறாங்க. அவங்களோட பிராண்டிங் கலர்ஸ் இருக்குது: கே பியூட்டி ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் என்ரிச்ட் வித் அவகேடோ ப்ளஸ் மேங்கோ பட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் வந்து ஃபுல் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டும் இருக்குது, விச் இஸ் அ குட் திங். ஃபுல் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. ஸோ 2023க்கு தான் நமக்கு வந்து இது எண்ட் ஆகும். குட் திங். ஸோ நீங்கள் 1200 ரூபாய் போட்டு வாங்கினாலுமே இது நீங்கள் 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட குவான்டிட்டி, ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஒரு எப்போவுமே நீங்கள் எப்பெல்லாம் போடுவீங்களோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி மாதிரி 1200 ரூபாய், 30 கிராம் குவான்டிட்டி தராங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்கோடு இருக்குது அண்ட் மேலே வந்து உங்களுக்கு ஷேடோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 155 ஒயிட் டேன். ஸோ எனக்கு வந்து உங்களுக்கு சப்போஸ் ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா, எனக்கு வந்து மேபிளின் ஃபிட்மி ஃபவுண்டேஷனில் என்னோட ஷேட் வந்துட்டு 330 டாஃபி. டாஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட் லைட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நான் கொஞ்சம் கன்சீலர்லாம் வச்சு கொஞ்சம் கவர் பண்ணி அதை என்னோடய ஷேடுக்கு வந்து கொண்டு வருவேன். பட் இது வந்து எனக்கு தி எக்ஸாக்ட் ஷேட், அவ்வளோதான். என்னோட ஸ்கின் டோனுக்கே ஏற்ற ஷேட் இருக்குது. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்ச் அதெல்லாம் கொடுத்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் பேக்கேஜிங். அண்ட் உள்ளே நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல கிளாஸ் பாட்டில். ஸோ கிளாஸ் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கிளாஸியாக ஸ்டைலிஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்துட்டு எந்த ஒரு பிராண்டிங் அதெல்லாமே கிடையாது, ஜஸ்ட் அந்த பேட்டர்ன் ஆஃப் டிசைன்ஸ் அண்ட் ஒயிட் கலர் கேப் கிளாஸ் பாட்டில், தட்ஸ் இட். ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு நல்ல ஒரு குட் குவான்டிட்டி இருக்குது, நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபவுண்டேஷன் நிறையலாம் எடுத்து அப்போ போகிறதில்லை. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம 3 இயர்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்துட்டு ஷேட் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் அந்த நெட் கண்டென்ட் அதெல்லாம் இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா பம்ப் பேக்கேஜிங். பம்ப் பேக்கேஜிங் வந்து நான் வந்து பெரிய தம்ஸ்அப் கொடுப்பேன், பிகாஸ் ரொம்ப வந்து சேஃப் அண்ட் ஹைஜீனிக்கான பேக்கேஜிங். அண்ட் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், ஸோ தட் ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகாது. ஆல்சோ இது கிளாஸ் பாட்டில், ஸோ ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ பத்திரமா நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கிறதுனா கேரி பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் நீங்கள் அந்த குட்டி குட்டி கண்டெய்னரில் வந்துட்டு ஊற்றி எடுத்துகிட்டு போயிடலாம்.
ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் பேக்கேஜிங். பேக்கேஜிங் வைஸ் சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் சூப்பர். இப்போ வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு ஒரே ஒரு பம்ப் வந்து இங்கே போட்டு காட்டுறேன், ஜஸ்ட் ஒரு பம்ப் தான். ஸோ பாருங்க இப்படி தான் இருக்கு, ஒரே ஒரு பம்ப் இருக்கிற ஃபவுண்டேஷன். ஸோ இதோட இது வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பட்டரி சாஃப்டாக இருக்கு, ரொம்ப ரொம்ப சாஃப்ட். அண்ட் இதுதான் இந்த ஷேட் 155 ஒயிட் டேன். டோன்ட் வரி, நான் ஸ்வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சன்லைட்லையும் அட்டாச் பண்ணுறேன், அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து நம்ம இன்டோர்ஸில் இருக்கிற லைட்ஸ்லையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த ஃபவுண்டேஷன் வந்து நைக்கால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டராக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உள்ளுணர்வில் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் எனக்கு செட் ஆகும்னு தோணுச்சு. அண்ட் தேங்க்ஃபுல்லி இது எனக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கு. ஸோ அவங்க நைக்கால் காமிச்சிருக்கிறத விட இது ஒரே ஒரு கொஞ்சம் பிட் டார்க்காக தான் இருக்கும், அதில் கொஞ்சம் லைட்டராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு யூடியூப் வீடியோஸில் இருக்கிற ஸ்வாட்ச் பார்த்து நீங்கள் கைட் பண்ணிக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறான டெக்ஸ்சர் அண்ட் ஆல்சோ லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் சும்மா கையிலேயே இங்கே பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்க இன்ஸ்ட் ரொம்ப ரொம்ப குவிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து என்னோடய கை ஷேடுக்கு இல்லைங்கிறதுனால உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியுது, பட் நார்மல் ஷேடில் வச்சு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்நேரம் வந்து உங்களுக்கு சூப்பராக பிளெண்ட் ஆகிருக்கும். ஸோ குட் திங். ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு நார்மலாக ஃபவுண்டேஷன்லலாம் வர ஒரு ஸ்மெல் தான் வருது, அது வந்துட்டு ஓவர் பவரிங்காவோ அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப 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 மைல்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக வியர் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு தான் இப்போ உங்ககிட்ட ரிவ்யூ ஷேர் பண்ண போகிறேன், என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ ஆஃப்கோர்ஸ். ஸோ இது வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்ளை பண்ணுறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக பிளெண்ட் ஆச்சு. நமக்கு வந்து அப்ளிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் வெயிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுச்சு, அங்கங்கே பேச்சி பேச்சியாலாம் கிடையாது. ஏன்னா நம்மளோட ஸ்கின் வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஹைட்ரேட்டடாக ஃபீல் ஆகுது, பிகாஸ் இது ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன். நம்மளோட ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை அவுட்லாம் ஆக்கவே கிடையாது. அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு மேட் ஃபவுண்டேஷன் இல்லைங்கிறதுனால மேட் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும், பட் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஃபினிஷுங்கிறதுனால நல்லா வந்து ஒரு சாஃப்ட் க்ளோ வந்து கொடுக்குது. நம்மளோட ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ்லலாம் ஒரு நல்ல க்ளோ தெரியும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இது நம்மளோட ஸ்கின்ல செட்டில் ஆன பிறகு நம்மளோட ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ் லைக் நம்மளோட சீக்ஸ் அப்புறம் நோஸ் அப்புறம் ஃபோர்ஹெட் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ளோ இருக்கும், நல்ல ஒரு க்ளோயிங் அண்ட் டியூவி ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்கும். டெஃபினட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டிங் ரிசப்ஷன் பார்ட்டிஸ் அதுக்கெலாம் போட்டுக்கலாம், நல்லா டியூவியாக சூப்பராக இருக்கும். டியூவி ஃபினிஷ் உங்களோட சாய்ஸ் அப்படின்னா ட்ரை ஸ்கின் பீப்புளெலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்துட்டு லவ் பண்ண போகிறீங்க, பிகாஸ் இது ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன். ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு இது வந்து ரொம்பவே பொருத்தமாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப மாய்ச்சரைசேஷன் வந்துட்டு ரொம்ப தேவைப்படும். ஸோ ஹைட்ரேட்டிங்கான ஒரு ஃபவுண்டேஷன் இதான், உங்களுக்கு மேட் ஃபவுண்டேஷன்லாம் ரொம்ப ட்ரை அவுட் ஆகும், பட் இந்த மாதிரியான ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷனாக உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஆயிலி ஸ்கின்லாம் வந்து இது ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்ல வரல, நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் நார்மல் டு ஆயிலி எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு, நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது, அண்ட் ஆல்சோ நல்லா மாய்ச்சரைஸ்டாக இருந்தது. என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரே ஆகலை, அந்த ஒரு கேக்கினஸ் ஃபீல் கொடுக்கல. எவ்வளோ லாங் லாஸ்டிங் அப்படின்னா ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங். நான் மார்னிங் இதை வந்து வியர் பண்ணேன் அண்ட் நைட் வரைக்குமே எனக்கு இருந்தது. எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக குறைஞ்சதுன்னு சொல்வேன், காலையில் போட்ட மாதிரியே இருந்தது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாஷ்ட் அவுட் ஆகலை, வேனிஷ் ஆகிடல. ஸோ நைட் வரைக்கும் இருந்தது அண்ட் அதோட எஃபெக்ட் லைட்டாக குறைஞ்சிது, பட் நைட் வரைக்கும் இருந்தது. ஸ்கின் வந்து க்ளோயிங்காக டியூவியாக இருந்தது, ஃபவுண்டேஷன் இருந்தது இருந்தது, அதோட எஃபெக்ட் வேணால் குறைஞ்சிருக்கலாமே கண்டி கண்டிப்பாக இருந்ததுன்னு சொல்வேன். ஸோ கண்டிப்பாக ஒரு லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன். ஸோ அது வகையில் பிக் தம்ஸ் அப். அண்ட் கவரேஜ் வைஸ் பார்க்கும்போது இது ஹை கவரேஜ்லாம் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு லைட் டு மீடியம் கவரேஜ் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப லைட் கவரேஜ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் நீங்கள் நிறைய பில்டபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பில்டபிள் பண்ண பண்ண ஓரளவுக்கு மீடியம் கவரேஜ் கொண்டு வரலாம், பட் ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் இது கிடையாது. ஸோ இதான் என்னோடய ரிவ்யூ. எனக்கு வந்து இது எக்ஸாக்ட் மேட்ச், நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலேயே எனக்கு ஃபவுண்டேஷன் வந்துட்டு எக்ஸாக்ட் என்னோடய ஸ்கின் டோன் மேட்ச் எனக்கு கிடைச்சதே கிடையாது. ஸோ இது வந்துட்டு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா என்னோடய ஸ்கின் மாதிரியே இருக்குது. சரி, நான் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சைடு பார்க்கும்போது ரெண்டு சைடு சேமாக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது, அந்தளவுக்கு என்னோடய ஸ்கின் லைக் ஒரு ஷேட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ஸ்கின் டோன் கிடச்சிது அப்படின்னா வேறு லெவல் பெஸ்ட் திங், பிகாஸ் நமக்கு கண்டிப்பாக ஒரு டஸ்கி ஸ்கின் என்ன மாதிரி டஸ்கி ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க, நமக்கு ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஃபவுண்டேஷன் ஷேட் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு. லைட்டராக இருந்தால் அப்படியே வெள்ளை அடித்த மாதிரி ரொம்ப வந்து பேய் மாதிரி இருப்போம், அண்ட் டார்க்கராக இருந்துச்சுன்னா அது இனிமேல் நம்மளை டல்லாக காட்டும். ஸோ நம்மளோட ரைட் ப்ராப்பர் ஷேட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அண்ட் அது வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு இதில் ரைட் ஷேட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ புரியுது இதுக்கு ஏன் 1200 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, பிகாஸ் இந்த பேபி டோட்டலி வர்த் இட். Oh my god,
வேற லெவல் ஃபவுண்டேஷன் இது. டோட்டலி டோட்டலி வர்த் இட். இதோட பேக்கேஜிங் ஆகட்டும், கிளாஸியான பேக்கேஜிங், பம்ப் ஸ்டைல், அப்புறம் குவான்டிட்டி, இவ்வளோ குவான்டிட்டி இருக்கு. 3 வருஷத்துக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய டைம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட, பிகாஸ் நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு பாருங்கள் ஒன் பம்ப்ல எவ்வளோ ஃபவுண்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு, ஒன் பம்பே போதும். பட் நீங்கள் ஒரு 3 பம்ப்ஸ் எடுத்திங்கன்னா கூட நிறைய இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால இவ்வளோ ஹைட்ரேட்டிங்காக, சாஃப்டாக, லாங் லாஸ்டிங்காக இருக்குது ஃபவுண்டேஷன். இதோட ஃபார்முலா, லாங்கிவிட்டி, ஷேட் ரேஞ்ச், 20 ஷேட்ஸ், இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது 1200 ருபீஸ் டோட்டலி வர்த் இட். உங்களால் பட்ஜெட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து 1200 அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து அஃபோர்ட் பண்ணிக்குவேன். பட் எனக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கானது இதுதான். பிகாஸ் ஃபவுண்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றும் மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்க போகிறது கிடையாது, ஒரு இயர்லி இயர்லி வாங்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஒரு வாட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ் ஆகுது மேக்ஸிமம் நம்ம அதை வச்சுக்குவோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இட்ஸ் அ குட் திங். இதில் வந்து பார்த்திங்கன்னா கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. ஒரு டே ஃபுல்லாக நான் டெஸ்ட் பண்ணதில் எனக்கு எதுவுமே தெரியல சீரியஸ்லி. பட் எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கிளாஸ் பேக்கேஜிங், பார்க்கறதுக்கு கிளாஸியாக ஸ்டைலாக இருக்குது. பட் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயமாக இருக்குது. அண்ட் ரொம்ப டெலிகேட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஆர் எல்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த குட்டி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கணும். ஸோ ட்ராவலுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. அதுதான் நான் ஒரு கான் அந்த மாதிரி சொல்வேன். மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நான் டெஸ்ட் அவுட் பண்ண வரைக்கும். இதுதான் இந்த கே பியூட்டியோட ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷனுக்கான என்னோட கம்ப்ளீட் இன்டெப்த் ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண நினச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ், பிளாக்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு அண்ட் பக்கத்து இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதோ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.